நாளுக்கு நாள் இலங்கையை அதுபோல் உலகத்திலே விபத்துகள் இடம்பெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்க, ஒரு முக்கியமான விடயம் மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே வேதனைப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. காரணம், அமெரிக்காவிலே ஒரு இரண்டு குழந்தைகளுடைய தாய் என்ன செய்திருக்கின்றார் என்றால், காரில் இருந்திருக்கின்றார். காரில் இருக்கிற நேரத்தில் குறிப்பாக இரண்டு குழந்தைகளோடு இருந்திருக்கின்றார். எனவே முன்னுக்கு ஒரு கார் வந்து மிக வேகமாக வருகிறது. அந்த கார் வந்து இந்த காரை வந்து மோதுவதற்காக, அதாவது அந்த தாயும் இரண்டு குழந்தைகளும் இருக்கக்கூடிய காரை மோதுவதை போல வருகிறது. எனவே உடனடியாக அந்த தாய் என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய அந்த இரண்டு குழந்தைகளையும் கட்டி அணைத்து மூடி வைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன விபத்து நடக்கப் போகிறது என்பதை ஊகித்து விட்டாரோ தெரியவில்லை. எனவே உடனடியாக மூடி வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கார் வந்து, அதாவது மின்னல் வேகத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கார் வந்து நேரடியாக இந்த தாய் அதுபோல் அந்த இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கக்கூடிய காரை மோதி இருக்கிறது. அப்போது உடனடியாக அந்த தாய் உயிரிழந்திருக்கின்றார். ஆனால் அந்த தாய் நினைத்ததை போல அந்த இரண்டு குழந்தைகளையுமே உயிர் காப்பாற்றி இருக்கின்றார் என்பது முக்கியமானது. எனவே இந்த விடயம் அதிகமாக எல்லோரையுமே கொஞ்சம் சிந்திக்க வைக்கலாம். ஒன்று, விபத்துக்களை அதிகமாக உருவாக்கிக் கொள்வதற்காக வரக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்று, அதுவும் அப்படித்தான். ஏனென்றால் இவர் முந்தைய பல இடங்களில் விபத்துக்களை மேற்கொண்டிருக்கிறதாகவும், பல குற்றச்செயல்களை ஈடுபட்டிருக்கிறதாகவும், கார ஊட்ட இவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல பிடிவாரன் போடப்பட்டிருக்கிறது, இது போன்ற பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இப்படி இந்த விபத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் வேண்டுமென்று நிகழ்த்தினாரோ தெரியாது, ஆனால் அவருக்கு கார் ஊட்டுவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் மோசமாக இந்த வாகனத்தை செலுத்தி இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. எனவே இப்போது அந்த 5 வயது இரண்டு குழந்தைகளும் தனிமையிலே இருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. எனவே மிகப்பெரிய அளவு இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது, பகிரப்படுகிறது. எனவே முடிந்த அளவு வாகனத்தை அவதானமாக ஓடுங்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ள இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய மற்றவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவதானமான காரை அல்லது வாகனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் மிகச்சிறந்தது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு பாடல் கேட்கலாம்.